சோ இன்னைக்கு சிம்மா அப்டேட்ல ரெண்டு நியூஸ் பார்க்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவியானி பத்தி நியூஸ் தாங்க. சோ எஸ் எல்லாத்துக்குமே தெரியும், 1994 வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா காலடி எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட், அவங்க கூட இணைஞ்சு நடிக்காத ஆர்டிஸ்டே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். அந்த டைம்ல தேவியானி படம் நடிச்சாங்கன்னா அவங்களுக்காகவே படம் பாக்குற காலங்கள்லாம் இருந்திருக்கு. சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து நிறைய சீரியல்ஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. அவங்க சீரியல்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்து மனசும் கவர்து, எல்லாத்தோட வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அந்த வகையில் அவங்க என்ன பண்ணாலும் அது ஹிட் தாங்க, சூப்பர் டூப்பரா அண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி தேவத மாதிரி அழகா இருப்பாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசானாலும் அழகும் சேலம்னு விட்டு போல அப்படிங்கிறது நிச்சயமா அவங்களுக்கும் கண்டிப்பா மேட்ச் ஆகும். அந்த அளவு ரொம்ப ஃபிட்டா ரொம்ப கியூட்டா சார்மிங்கா இருப்பாங்க. அண்ட் தேவியானி மேமோட தம்பி தான் நக்குல் சார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ எஸ் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க அண்ட் அப்கமிங் ஹீரோவா இருக்காரு. சோ கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ரீசென்ட் டைம்ஸ்ல எல்லாருமே தேவியானி மேம் மிஸ் பண்ணிருப்போம். சோ அவங்க ஆக்டிங், அவங்க கியூட்னஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிருப்போம். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்க பத்தி ஒரு சின்ன தகவல் விழுந்திருக்குங்க. சோ தேவியானி மேம் வந்து அவங்க மகளோட சேர்ந்து சிலம்பம் கத்துட்டு இருக்காங்களா? சோ எதுக்காக சிலம்பம் கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு டவுட் இருக்கு. சோ மறுபடியும் வந்து ஃபிட்டா சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பேங்கா வர போறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களை பிக் ஸ்கிரீன்ஸ்ல பார்த்து ரொம்ப இடங்கள் அளவா இருக்கு. சோ சீக்கிரமா வந்து ஒரு கம்பேக் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேன்ஸ் தரப்ப நானும் ஒரு கோரிக்கை எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் பத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பச்சுத்துற ஒரே விஷயம் கொரோனா வைரஸ் டாக் தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்க தரப்புல இருந்து பதிவுகள் ஆகட்டும், இல்ல அவங்க அட்வைஸ் ஆகட்டும், எல்லாமே அவங்க சைட்ல இருந்து என்ன முடியுமோ அது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஒரு ஆர்டிஸ்ட் வந்து களமே இறங்கி இருக்காங்க, அது யாரும் விழுங்க, ஷிகா மல்ஹோத்ரா. நிறைய பேருக்கு இவங்களோட ஹீரோயினா தெரியும், பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷீஸ் ஆல்சோ அ நர்ஸ். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காங்க. சோ என்ன போட்டிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் டே ஒன் ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ ஐ எம் அ நர்ஸ் ஆல்சோ, ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ ஐ எம் அ ரெஜிஸ்டர்ஸ் பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்ஸ் ஃப்ரம் வர்தமான் மஹேவர் மெடிக்கல்ஸ், ஸ்பெண்டிங் 5 இயர்ஸ் ஆஃப் நர்ஸ் ஸோ ஷேரிங் தி கிளான்ஸ் ஆஃப் மை ஒர்க் டு யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏராளமான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு அண்ட் தேங்க்ஸ் டு த நேஷன். கண்டிப்பா இதோட டைம் நேஷனுக்கு சர்வ் பண்றதுக்கு. அண்ட் யாருக்கெல்லாம் வந்து அவங்க ஒரு ஹீரோயினா மட்டும் தெரியுமோ அவங்களுக்கும் தெரிவிச்சிருக்காங்க, 5 வருஷமா அவங்க நர்ஸா பணியாற்றிருக்காங்களா. சோ இதுதான் கரெக்டான டைம் நான் திருப்பி நர்ஸோட ஜாபுக்கு வந்திருக்கேன். மும்பையில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணிருக்காங்க. கோவிட்-19 நான் வந்து கான்ட்ரிபியூஷன் மறுபடியும் நர்ஸா ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ நீட் யுவர் பிளஸிங்ஸ், பிளீஸ் பி ஹோம் சேஃப் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் சப்போர்ட் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் எஸ் அவங்க அம்மாவை தேங்க் பண்ணிருக்காங்க. சோ இப்ப நான் இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா எங்க அம்மா தான். சோ தேங்க்யூ மம்மான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜெயஹந்திரன் போட்டது மட்டும் இல்லாம நரேந்திர மோடி, அமிதாப் பச்சன் சொல்லிட்டு ஏராளமான பேர் டேக் பண்ணிருக்காங்க. சோ எஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பீங் அ ஹீரோயின் நம்ம சேஃப்டியா இருக்கணும், அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களை டேக் கேர் பண்றது மட்டும் இல்லாம இப்ப சொசைட்டிக்காக அவங்களும் இறங்கி வந்து நர்ஸா பணியாற்ற ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வேலை அவங்களுக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சு அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க இறங்கி இருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய விஷயம். நிறைய பேர் இந்த செயலை வந்து பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. சோ நம்மளும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். ஸ்டே சேஃப் மேம், உங்களோட சேவை கண்டிப்பா எங்களுக்கு தேவை. சோ நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் வீட்டுல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி வே ஷிகா மல்ஹோத்ரா, மேலும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்ட்ரோட் ஃபிரெண்ட்ஸ் ஸ்வாதிகிருஷ்ணன்.